हलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल वाइट ट्रेंड्स என்னோட இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு ரெசிபியும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட வந்து சேரும் முந்தைய வீடியோல நம்ம பாசிப்பருப்பு லட்டு எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாசிப்பருப்பு லட்டு எப்படி பண்றதுன்னு தெரியாதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன் மறக்காம போய் பாருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஸ்பெஷலான சிம்பிளான ஒரு புளியோதரை ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க நாம இப்போ புளியோதரை ரெசிபி செய்ய தேவையான பொருட்களை பார்த்தறலாம் இப்போ நாம புளியோதரை பொடி ரெடி பண்ணிக்கலாம் புளியோதரை பொடி ரெடி பண்ணதுக்கு என்னெல்லாம் தேவைங்கறத சொல்றேன் இதெல்லாம் நாம வறுத்து எடுத்துக்கணும் மிளகாய் வற்றல் 4 எடுத்துக்கோங்க 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு காயம் எடுத்துக்கோங்க 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க 1 டீஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க 1 டீஸ்பூன் கடலை பருப்பு எடுத்துக்கோங்க 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் நாம புளியோதரை பொடி ரெடி பண்ணதுக்குள்ள பொருட்கள் இப்போ தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள் சொல்றேன் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் கடுகு 1 கைப்பிடி அளவு வேர்க்கடலை 2 மிளகாய் வற்றல் கல்லுப்பு அப்புறம் புளியோதரைக்கு மெயினான பொருள் புளி அத தண்ணிலே இப்படி ஊற வச்சுக்கோங்க கறிவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கடாயில உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் உளுந்தம் பருப்பு வறுத்து எடுத்தாச்சு இப்போ நாம கடலை பருப்பு வறுத்துக்கலாம் உளுந்தம் பருப்பு கடலை பருப்பு எல்லாம் நான் 1 டீஸ்பூன் எடுத்துக்கேன் 4 பேருக்கு தேவையான அளவு நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் இப்போ கொத்தமல்லி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி 1 டீஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க 4 மிளகாய் வற்றல் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ 1/2 டீஸ்பூன் வெந்தயம் வறுத்து எடுத்துக்கிறேன் ஒரு துண்டு காயம் வறுத்துக்கலாம் இப்போ இத எல்லாத்தையும் சின்ன மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்ல நைஸா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்தறலாம் புளியோதரை வந்து எல்லா கோயில்களிலும் பிரசாதமா கொடுக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான உணவு புளியோதரை வந்து ரயில் பிரயாணங்கள்ல ரொம்ப தூரமா போகக்கூடிய இடங்கள்ல எல்லாம் அடிக்கடி செஞ்சு எடுத்துட்டு போவாங்க ரெண்டு நாளைக்கு கெடாம இருக்கும் எங்கயாவது டூர் போனீங்கனா கூட நீங்க இத செஞ்சு எடுத்துட்டு போகலாம் இப்போ புளியோதரை தாளிக்கிறது பத்தி நம்ம பார்க்கலாம் கடாயில 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த புளியோதரைக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கோங்க அப்பதான் நமக்கு கெட்டு போகாம இருக்கும் நல்லெண்ணெயும் புளியும் தான் புளியோதரைக்கு நல்ல மணம் கொடுக்க கூடியது இப்போ நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்ல படபடன்னு பொரியும் போது 2 மிளகாய் வற்றல பிச்சி போட்டுக்கோங்க மிளகாய் வற்றல் வறுந்த பிறகு கடலை வேர்க்கடலை 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க இது இந்த இடத்துல நீங்க முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம் இந்த புளியோதரை அவ்வளவு டேஸ்டியா மணமா இருக்கும் புளி வந்து நம்ம உணவே கெட்டு போகாம பாதுகாக்கக்கூடிய ஒரு பிரசர்வ் பண்ணக்கூடிய பொருளாகும் அதனால அந்த காலத்திலேயே இப்படி புளியோதரை கண்டுபிடிச்சு நம்ம முன்னோர்கள் நம்ம உணவோட பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க இப்போ பச்சை கருவேப்பிலை 2 கீத்து கிள்ளி போட்டுக்கோங்க எனக்கு புளியோதரை ரொம்ப பிடிக்கும் புளியோதரை வந்து பெண்களை விட ஆண்கள் ரொம்ப சிறப்பா ரெடி பண்ணுவாங்க புளியோதரை வந்து டிபன் பாக்ஸ் ரெசிபியா கூட நீங்க எடுத்து போலாம் இப்போ புளி சேர்த்துக்கலாம் கரச்ச புளி நம்ம ரெடியாக்கி வச்சிருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் புளியை கொஞ்சம் திக்கா கரைச்சு வச்சுக்கோங்க அப்பதான் இந்த புளி காய்ச்சல் டேஸ்டியா இருக்கும் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்பதான் நல்லா கலர் கொடுக்கும் நம்ம புளியோதரைக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க புளியோதரைக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துட்டேன் இந்த புளியோதரை பொடி நம்ம முதல்லே ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதையும் இந்த புளி கரைசலோட சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் mix பண்ணி விட்டுக்கோங்க இந்த புளி காய்ச்சலை நீங்க ஃப்ரிட்ஜ்ல ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நாம எப்போ புளியோதரை தேவையோ அப்போ கொஞ்சமா ரைஸ் வடிச்சிட்டு இந்த புளியோதரை mix கலந்து நாம புளியோதரை பண்ணிக்கலாம் இப்போ ரைஸோட நான் புளி காய்ச்சல கலந்துக்கிறேன் தமிழர்களோட பாரம்பரிய உணவு புளியோதரை இப்போ புளியோதரை சூப்பரா ரெடி ஆயிருச்சு இப்போ கூடுதலா 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன்
சோ புளியோதரை ரொம்பவே டேஸ்டியா ரெடி ஆயிட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स थैंक यू फॉर वाचिंग உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தவறாம பதிவு பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் பை பை फ्रेंड्स।